இந்த சம்பவம் நடந்தது 1821 வருஷம். அப்போ தஞ்சாவூர் ஆண்டது மராட்டிய வம்சத்து ராஜாவான சரபோஜி. சரபோஜிய வளர்த்து படிக்க வச்சது ஸ்வாட்ஸ் அப்படிங்கிற கிறிஸ்தவ மத போதகர். ஆனாலும் சரபோஜி பெரிய பக்தர். அவருக்கு காசி யாத்திரை போகணும்னு ரொம்ப காலமா ஆசை. அந்த காலத்துல போக்குவரத்து வசதிகள் ரொம்ப குறைவு. அதனால ரொம்ப காலம் திட்டம் போட்டு ராஜா காசி யாத்திரைக்கு கிளம்பினர். எப்படி தெரியுமா? வழியில பாக்குற வித்தியாசமான இடங்களை படம் வரைய ஓவியர்கள், வழியில ஏற்படுற மக்கள் பேசுற மொழிய தெரிஞ்சு வச்சிருக்கிற பண்டிதர்கள், நம்ம நாட்டு சித்த வைத்தியம் தெரிஞ்ச மருத்துவர்கள், ஒரு ஆங்கில மருத்துவர், சமையல்காரர்கள், வேலையாட்கள், இவங்களை பாதுகாக்க காவல் வீரர்கள், இத்தனை பேரும் போக வண்டிகள், ராஜா உலாவர யானை, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உணவுப் பொதிகள், இத்தனையே எடுத்துட்டு மாச கணக்குல பயணம் செஞ்சு காசிக்கு வந்து சேர்ந்தார் மகாராஜா. இவர் காசிய சுத்தி பார்க்கும் போது அங்க இருக்கிற ஜனங்க இவரையும் இவரோட யானையையும் ஆச்சரியமா பார்த்தாங்க. உள்ளூர் ஜனங்களுக்கு இவர் யாருன்னு தெரியல. அதனால நாடோடியா தெரியிற பைராகிகள் கிட்ட உள்ளூர் ஜனங்க விசாரிக்க அவர் தான் மூப்பனார் ஊர் ராஜான்னு சொன்னாங்க பைராகிகள். இத சரபோஜியோட கூட வந்த அதிகாரிகளும் கவனிச்சாங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், தஞ்சாவூர் அரசர்னு சொல்லாம மூப்பனார் நாட்டு ராஜான்னு சொல்றாங்களே, சரபோஜி நாட்டு மூப்பனார்னு அல்லவா சொல்லி இருக்கணும்னு நினைச்சாங்க. ஒரு ராஜாவை தெரியாத ஜனங்களுக்கு அவருடைய நாட்டுல இருக்கிற ஒரு பிரஜைய தெரிஞ்சது எப்படின்னு அந்த பைராகிகள் கிட்டயே விசாரிச்சாங்க தஞ்சை அதிகாரிகள். வடக்குல இருந்து ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை போறவங்க தஞ்சைக்குள்ள நுழைஞ்சதும் தங்குற இடம் கபிஸ்தலம். அங்க இருக்கிற ராமபத்ர மூப்பனார் அப்படிங்கிறவர் எத்தனை பேர் போனாலும் சலிக்காம விருந்தளிக்கிறவர். சனி புதன் கிழமைகள்ல பக்கத்துல ஓடுற காவிரியில குளிக்க எண்ணெய் கூட தருவார்னு புகழ்ந்து தள்ளினாங்க. தவிர வட இந்தியால இருந்து வந்த பக்தர்கள் தங்களோட மாட்டு வண்டிகளை மூப்பனார் வீட்லயே விட்டுட்டு அவர் கொடுக்கற வண்டி மாட்டை எடுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் போயிருவாங்க. அவங்க திரும்பி வரும்போது அவங்களோட மாட்டுக்கு புது லாடம் கட்டி நல்ல தீவனம் போட்டு கொழு கொழுன்னு வளர்த்து வச்சிருப்பாராம் மூப்பனார். வண்டிக்கும் புது பட்டா மாத்தி எதுவும் சேதாரம் இருந்தா அதையும் சரி செஞ்சு வச்சிருப்பாராம். மூப்பனார் தோட்டத்து காய்கறிகளுக்கு தான் எவ்வளவு ருசி, நீங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டது இல்லையான்னா ஒரு பைராகி. ராமபத்ர மூப்பனார் பேசுற அன்பான வார்த்தைகளை தான் எங்களால புரிஞ்சுக்க முடியலன்னு வருத்தப்பட்டானா இன்னொருத்தம். வயிறறிஞ்சு போன அதிகாரிகள் இத அரசர்கிட்ட போய் சொன்னாங்க. ஆனா படிச்ச அறிவாளியான சரபோஜி தன் அதிகாரிகளை போல பொறாமப்படல. மூப்பனாரோட புகழுக்கு காரணம் அவரோட வள்ளல் தன்மை தான் அவருக்கு புரிஞ்சது. சரபோஜி காசியில இருந்து கல்கத்தா எல்லாம் போய் பார்த்துட்டு தஞ்சாவூர் திரும்பின உடனே தன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கிற ஊர்கள் எல்லாம் சத்திரங்கள் கட்டி வழிப்போக்கர்களுக்கு இலவசமா உணவளிக்க ஏற்பாடு செஞ்சாராம். இந்த உண்மைய நமக்காக சொல்லி வச்சது வேற யாரும் இல்லைங்க, நம்ம தமிழ் தாத்தா உவேசாதம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே இன்ஃபர்மேஷன். சேனல் பேர் என்னன்னா காயலாம் கடை.